Hello friends, இன்னைக்கு நாம செய்ய போறது மசாலா chicken. Welcome to our multi cuisine cooking channel. வாங்க வீடியோக்கு போலாம். இப்போ நம்ம முதல்ல இந்த cooking start பண்றதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேஸ்ட் செய்ய வேண்டியிருக்கு. சோ அதுக்கு வந்து என்னெல்லாம் எடுத்துக்கேன்னு பார்க்கலாம். ஒரு 2 இன்ச் அளவு ஜிஞ்சர், 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கடா மசாலாலாம் வச்சுருந்ததை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் அடுத்து என்ன பேஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இங்கே கொத்தமல்லி பொடி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதுவும் ப்ளஸ் மஞ்சள் பொடி 1 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. ஸோ அது இந்த மூணையும் சேர்த்துட்டு 1-2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ அந்த மூணு பொடியும் போட்டு இன்னொரு தடவை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்ம இந்த தக்காளியை நல்லா மின்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே தக்காளியை கோர்ஸாக நல்லா அரைச்சி வச்சாச்சு. அடுத்தது நான் 1/2 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் பாப்பி சீட்ஸ் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கோகோனட் அண்டு கசகசா பேஸ்ட் பண்ணி வச்சது பண்ணியாச்சு. ஸோ அதை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டோம். ஸோ அடுத்த வேலை செய்யலாமாங்க. இதில் 1-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க, அது கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் 3 கப்பு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி எடுங்க, கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மசாலா சிக்கனில் கரம் மசாலா அதிகம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் கரம் மசாலா பிடிக்காதவங்க இந்த மாதிரி சிக்கன் செய்து சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்டியாக டெலிஷியஸாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இனி 1/2 கப்பு கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சோண்டு சால்ட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இந்த சீரகம் கடுகு இந்த மாதிரி 5 ஐட்டம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட லேசாக தண்ணி சேர்த்துக்கோங்க, 1/4 கப் தண்ணி சேர்த்து 2-3 மினிட்ஸ் வதங்க விடலாம். இனி நம்ம இந்த மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி இந்த மூணும் வச்சு கலக்கி அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை டேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் 1-2 மினிட்ஸ் நல்லா வதக்குவோம். இனி நான் 1 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா இந்த தண்ணியெல்லாம் வடித்து ட்ரையாக இருக்குது. ஸோ அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இனி இது கூட நம்ம மின்ஸ் பண்ணி வச்சுருக்கிற
blend பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 கப் அளவு எடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 minutes நல்லா வேகட்டும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டுறோம். அத கணக்கு வச்சு போட்டுக்கோங்க. இப்படி ஒரு 5 minutes வேகட்டும். இது ஒரு 5 minutes நல்லா வெந்துடுச்சு. இது நல்லா நம்ம கலக்கி கொடுத்துக்கலாம். இனி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அது மாதிரி நான் ஒரு கப் மட்டும் சேக்கறேன். இது இன்னொரு 10 to 15 minutes நல்லா வேக விட்டுறலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம இந்த டக்கன் எடுத்துறலாம், மூடி எடுத்துறலாம். பாருங்க chicken நல்லா சாஃப்ட்டா டெண்டர் ஆயிடுச்சு. சோ இனி நாம அரைச்சு வச்ச தேங்காயும் கசகசா பேஸ்டா இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா mix பண்ணி விட்டுடுங்க. இது கொஞ்சம் சிம்ல வெச்சு, அத மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு ஒரு 5 minutes வேகட்டும். மூடி வைக்க வேண்டாம், அப்படியே ஓபன்லயே வேகட்டும். குழம்பு நல்லா காஞ்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இனி கொத்தமல்லி போட்டு கார்னிஷிங் பண்ணிடலாம். மசாலா சிக்கன் ரெடி. பிளேட்டிங் பண்ணிடுவோம் வாங்க.